सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं। सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ विवेकचूडामणि मङ्गलाचरणम्। सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंशयः को नाम बन्धः कथमेष आगतः कथं प्रतिष्ठास्य कथं विमोक्षः कोऽसावनात्मा परमः क आत्मा तयोर्विवेकः कथमेतदुच्यताम् श्लोकम् 164 पेज् नंबर 102 देहात्मतिरेव नृणामसिद्धयां देहात्मतिरेव नृणामसिद्धयां जन्मादिदुःखप्रभवस्य बीजम् यतस्ततस्त्वं जहितां प्रयत्नान् त्यक्ते तु चित्तेन पुनर्भवाशा विवेक चूडामणियिल நம்ம வந்து பஞ்சகோஷ விவேகம் பார்த்துன்னு வரோம். எது பஞ்சகோஷம்? அந்த பஞ்சகோஷமானது அனாத்மா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துண்டே ஆத்மா அனாத்மாவுடைய விவேகம் என்னங்கிறது நம்ம சின்சியராக டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதில் வந்து போன கிளாஸில் வந்து நம்ம அன்னமய கோஷம் அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். அப்போது இங்கே எப்படி இதை வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னாக்க அனாத்மாவுடைய லட்சணங்களை சொல்லி ஆத்மாவுடைய லட்சணத்தை சொல்லி இது ரெண்டும் எப்படி வேறு வேறாக இருக்குது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு எடுத்து காட்டுறது மூலியமாக என்ன ஆகிறது அப்படின்னா ஓ ஆமாம் இல்லை அப்படின்னு நமக்கு வந்து இதே மோடில் நம்ம சிந்திச்சு இதையே நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
அது மட்டும் இல்லை, இதை திருப்பி திருப்பி சிந்திக்க வேண்டியிருக்கு. ஒரே ஒரு வாட்டி கேட்டால் போறலன்னு தெரிகிறது. ஸோ அதனால் இது தொடர்ந்து இதை வந்து கேட்டு 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 இதை நம்ம வந்து ஆழமாக இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுட்டு இதை நம்ம பதிச்சுக்கணும் மனசில். சரியா? அப்போது லக்ஷண பேதாத் லக்ஷிய பேதாத், தர்ம பேதாத் தர்மி பேதாத். அப்போது அனாத்மாவுடைய தன்மை என்ன, அனாத்மாவுடைய ஸ்வபாவம் என்ன, அனாத்மாவுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆத்மாவுடைய எப்படிப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதனால் இது ரெண்டு வேறு வேறாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பிரிக்கிறோம். அப்போ இங்கே அனாத்மாங்கிறது எதைன்னு வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய உடம்பு, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, உடம்போடு சேர்ந்து எது உடம்புன்னு சொல்கிறோமோ அந்த உடம்பை வந்து ஃபஸ்ட்டு மூணாக பிரித்தோம். இப்போ வந்து அதே உடம்பை வந்து அஞ்சாக பிரித்து நம்ம பார்த்துட்டுருக்கோம். அப்போது என்டையர் சரீரம் அதுக்குள்ளே இயங்கின்னு இருக்கிற எல்லா விதமான விஷயமும் அனாத்மாவில் வந்துடுது. அப்போ எதை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதோ, எது வந்து சப்ஜெக்டாக இருக்கோ, எது சைத்தன்ய வஸ்துவாக இருக்கோ, அது வந்து ஆத்மா. இந்த விஷயம்தான் எல்லா விதமான அனாத்மா இருக்கிறதுக்கு ஆத்மா தான் காரணமாகவும் என்லிவன் பண்ணுற மாதிரி சைத்தன்ய வஸ்துவாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் என்ன சொன்னார் அப்படின்னா, அன்னமயம், இந்த உடம்பு தேகம், இந்த ஸ்தூல சரீரத்து மேலே இருக்கக்கூடிய அபிமானம் அல்லது இது மேலே இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி நீக்கினாதான் இந்த ஞானமானது அல்லது மோட்சமானது ஏற்படும். எவ்வளோதான் நம்ம பிரயத்தனம் பண்ணாலும் இந்த அபிமானத்தை, நான் இந்த தேகங்கிற அடையாளத்தை நீக்க முடியலன்னா, இதை ரிமூவ் பண்ண முடியலன்னா, எவ்வளோ நம்ம படித்து எவ்வளோ பெரிய வித்வானாக இருந்தால் கூட இந்த ஞானத்துடைய பிரயோஜனம் நமக்கு கிடைக்காது, மோட்சமானது கிடைக்காது. அது மட்டும் இல்லை, இந்த தேகாத்ம புத்தி தான் அல்லது இந்த தேகம் நாங்கிற விஷயம்தான், இந்த தவறான எண்ணம் தான் எல்லா விதமான பயம் துக்கம் சோகத்துக்கு காரணமாக இருக்குது. எதை சம்சாரம்னு நம்ம குவாலிஃபை பண்ணுறோமோ அந்த சம்சாரம் எப்படிலாம் நமக்கு வெளிப்படுறதோ, பயமாகவும் துக்கமாகவும் கஷ்டமாகவும் சோகமாகவும் இதெல்லாம் வெளிப்படுறது இல்லையா, அப்படி வெளிப்படுற சம்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஜென்ம மரண ஜரா வியாதி அப்படின்னு ஃபுல்லாக சொல்லிடுறேன். இது எல்லாமே தேகாத்ம புத்தினால தான், தாம் ஜெஹி. அதனால் இதை உடனே இன்ஸ்டண்ட்டாக இம்மீடியட்டாக இதை தியாகம் பண்ணணும். அதற்கு எல்லா விதமான பிரயத்தனத்தில் ஈடுபட்டு நம்ம பண்ணணும். அதுக்கு ஒரு ஐடியா என்ன கொடுத்தாருன்னா, இந்த விஷயத்தை நம்ம திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தி இதை நமக்கு தொடர்ந்து இதை அபியாசம் பண்ணுறதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமா அப்படின்னாக்க, கொஞ்சம் நம்ம உட்காந்துட்டு இந்த சரீரம் எப்படி இருக்குது, அனாத்மானா என்ன, எது வந்து எனக்கு அனுபவத்தில் இருக்கோ அது அனாத்மா கரெக்டாக, அப்போது இந்த பாடி எனக்கு ஆப்ஜெக்டாக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது பாடி, அப்போ இந்த பாடி நானாக எப்படி ஆக முடியும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி, அப்போது முதல்ல இந்த ஸ்தூல சரீரம் நான் இல்லை, அடுத்தது வந்து அதுக்கடுத்தது என்னது அப்படின்னா, இந்த ஸ்தூல சரீரம் எதனால் இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுறேன், அதுவும் நான் இல்லை. அந்த சரீரம், அந்த பிராணமய கோஷம் இன்றைக்கி பார்க்க போகிறோம், மனோமய கோஷம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போது பிராணமய கோஷம் எப்படி இருக்குது, அது மனோமய கோஷத்தினால இருக்குது, அந்த மனோமய கோஷமும் நான் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு லேயராக எங்கெல்லாம் லேயர்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி மிஸ்கன்செப்ஷன் நம்மளை பற்றி இருக்கோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துகிட்டே வரோம். சரியா? அதுதான் இங்கே சொல்கிறது. அதுக்கு தான் என்ன சொல்கிறதுனா, ஒரு லேயர் அன்னமய கோஷத்தோடைய விஷயமும் பிராணமய கோஷத்தோடைய விஷயமும் என்ன எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக இங்கே பாரு, இந்த லட்சணம் எல்லாம் ஆத்ம லட்சணம் கிடையாது, ஆத்மாவுடைய ஸ்வரூபம் இப்படி கிடையாது அப்படின்னு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டு வந்து என்ன இந்த டீச்சிங் ஆனது இதை எடுத்துரும். அப்போ எது அனாத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன நம்மளுடைய அனுபவமே போதும் கரெக்ட். எது நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உடம்பு நான் இல்லை ஆக்சுவலாக, ஆனால் சும்மா நான் சொல்லிட்டு இருக்கோம், என்னுடைய பேசிக் அனுபவமே போதும். அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறது சாஸ்திரம். ஆனால் உண்மையாகவே சாஸ்திரத்துடைய பர்பஸ் என்ன அப்படின்னா,
இந்த உடம்பெல்லாம் நீ இல்ல ஆனா நீ யாரு நீ எதுவா இருக்க அப்படினு சொல்லி ஆத்மாவை சொல்லி ஆத்ம லட்சணத்தை எடுத்து காட்டிறதுக்கு தான் நமக்கு சாஸ்திர கண்ணாடி சாஸ்திர தர்பணம் இல்லது சாஸ்திர பிரமாணம் நமக்கு வேணும் சரியா அப்போ இந்த ஆத்ம லட்சணம் நம்மள பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு முக்கியமா எது அமைஞ்சிருக்கு அப்படினா இந்த இந்த வேதாந்த படிப்பு அதை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரி விவேக சூடாமணியான அநேக கிரந்தங்கள் அதற்கு அமைஞ்சிருக்கு அப்போ நம்ம பிரமாணம் அப்படின்னா எது வந்து நமக்கு அறிவு கொடுக்கறதோ அது பிரமாணம் ஆகிறது அந்த கருவி பிரமாணம் ஆகிறது அந்த என்ன அறிவு கொடுக்கிறதுனா எது ஆத்மா எது நான் அதோடைய லட்சணம் என்னங்கிற அறிவு கிளியரா நமக்கு கொடுக்கறது இல்லையா அப்போ நம்மளுடைய எஃபர்ட் எல்லாமே அந்த அறிவை கிராஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி என்ன புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோமோ அதை வந்து ஸ்லோவா எடுத்து 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 என்ன பண்ணணும் இதை வந்து திருப்பி திருப்பி கேட்டு 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 அந்த மிஸ்கன்செப்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கான எல்லா விதமான எஃபர்ட்டும் நம்ம போடணும் அப்படின்னு அழகா இங்க வந்து தெக்தேது சித்தே ந புனர்பவாஷ அப்படி நம்ம இந்த தேகாத்ம புத்திய இந்த பஞ்ச கோஷம் தானா எங்கெல்லாம் நான்கிற அடையாளம் வச்சிருக்கோமோ அதை வந்து நம்ம சாஸ்திர சிரவணத்தினால அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி மனனம் பண்றதுனால நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன சித்தே ந புனர்பவாஷ இப்போ இது இந்த மாதிரி தவறான எண்ணத்தை என்னுடைய அந்தக்கரணத்திலேருந்து முழுமையா நீக்கிட்டேன்னா திரும்பி மறு ஜென்மா எது சம்சாரம் அப்படின்னா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சொல்றோம் அல்லது இந்த புண்ணிய பாவம் சைக்கிளுக்கு கட்டுப்பட்டவனாக இருந்ததுலேருந்து நான் புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் கட்டுப்படாத ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு உணரக்கூடிய ஞானத்தினால ந புனர்பவாஷ மறு ஜென்மா கிடையாது இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிச்சோன்னா இந்த ஜென்மாவே ஜென்மா எனக்கு கிடையாது அப்படின்னு நமக்கு கிளியரா புரிய வரும் அப்படி வந்து இந்த அன்னமய கோஷத்தை வந்து சொல்லி அது ஆத்மா ஆத்மா அல்ல ஆத்மா எதுங்கிறது அன்னமய கோஷத்துலேருந்து அழகாக எடுத்து சொன்னார் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா பிராணமய கோஷத்துக்கு போக போகிறோம் சரியா கர்மேந்திரியைர் பஞ்சபர் கர்மேந்திரியைர் பஞ்சபிரஞ்சிதோயம் கர்மேந்திரியைர் பஞ்சபிரஞ்சிதோயம் பிராணோ பவேத் பிராணமயஸ்து கோஷஹ பிராணோ பவேத் பிராணமயஸ்து கோஷஹ ஏனாத்மவான் அன்னமயோனு பூர்ணஹ ஏனாத்மவான் அன்னமயோனு பூர்ணஹ பிரவர்த்ததே சௌ சகல க்ரியாசு பிரவர்த்ததே சௌ சகல க்ரியாசு இப்போ இது என்னது இங்க இப்போ வந்து நம்ம எது பிராணமய கோஷம் அப்ப நம்ம என்ன பண்ணோம் பஞ்ச கோஷங்கிறது பஞ்சு விதமான லேயர்னு பார்த்தோம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமன மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு அழகா அஞ்சா தெரிஞ்சிருக்கு அப்போ அன்னமயம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து பிராணமய கோஷத்துக்கு போறோம் அந்த பிராணமய கோஷம் வந்து 165 166 ரெண்டு ஸ்லோகத்தில் அதுக்கப்புறம் மனோமயத்துக்கு போவோம் அப்போ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பிராணமய கோஷம் எதில் சேர்ந்தது அப்படின்னா சூக்ஷ்ம சரீரத்தில் சேர்ந்தது சரியா இது எதில் சேர்ந்தது அப்படின்னா சூக்ஷ்ம சரீரம் அப்போது பிராணமய கோஷம்னா என்ன நீங்கள் சொல்கிறோம் எது பிராணமய கோஷமா கர்மேந்திரியி பஞ்சபிஹி அஞ்சித அயம் பிராணமய கோஷாக அப்போது எது கர்மேந்திரியம் நல்லா நமக்கு தெரியும் வாக் பாணி பாத உபஸ்த வாயு இது வந்து கர்மேந்திரியம் அல்லது பேசக்கூடிய சக்தி கை கால் இயங்கக்கூடிய சக்தி அப்புறம் மலை ஜலம் கழிக்கக்கூடிய சக்தியானது கர்மேந்திரியத்தில் வருது அந்த கர்மேந்திரியமும் என்ன இந்த பிராணன் இருக்கலையா பிராணாக அப்படின்னா இங்கே பிராணனும் அஞ்சு விதமாக பிரிக்கலாம் பிராணன் எப்படி நம்ம உடம்புல ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னா அஞ்சு விதமாக ஃபங்க்ஷன் பண்ணுறது எப்படி பிராணா அபானா வியானா உதானா சமானா இந்த அஞ்சு விதமாக பண்ணுறது ஸோ இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் அந்த சிஸ்டம் ஒன்று சர்க்குலேஷன் டைஜஷன் என்ன அப்புறம் வெளியில் வரக்கூடிய உதானா சக்தி சரியா இப்படி நமக்கு அப்புறம் பாடியோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி அது ஒரு சக்தி இது எல்லாமே பிராணமயத்தில் வருது இந்த அஞ்சு விஷயம்
இப்போ அஞ்சு விஷயம்தான் வந்து இங்கே வந்து பஞ்ச பிராணாக அப்படின்னு சொல்கிறது, இல்லை பொதுவாக பிராணா அப்படின்னு சொல்கிறது. அப்போது பஞ்ச பிராணா ப்ளஸ் பஞ்ச கர்மேந்திரியம் எப்படி இருக்குன்னாக்க, இது எல்லாமே வந்து ஆறு அங்கமாக இருக்குது, இல்லது பத்து அங்கமாக வச்சுக்கலாம். பிராணனும் கர்மேந்திரியமும் ஃபைவ் ப்ளஸ் ஒன் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன, அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பஞ்ச பிராணா பஞ்ச கர்மேந்திரியம்னு வச்சுக்கலாம். சரி, அப்போ இந்த என்ன, எது பிராணமயமா, இந்த இந்த கூட்டம், இந்த சமூகம், இந்த ஜாயிண்ட் பார்ட்னர்ஷிப் இருக்கு இல்லையா, எதுக்கு, பிராணனுக்கும் கர்மேந்திரியமும் சேர்ந்து நிறைய வேலை செய்யறது, புரியுறதா? எல்லா விதமான உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இது ரெண்டும் செய்யறது, கர்மேந்திரியமும் பிராணனும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய என்ன, சரீரத்தில் இருக்கக்கூடிய அல்ல சூக்ம சரீரத்துடைய கிரியாசக்தி, எல்லா விதமான ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது எல்லாமே பிராணமய கோஷம். ஓகே, அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். கர்மேந்திரியி பஞ்சபிகி அஞ்சித அயம் பிராணமய கோஷாக. சரி, ஏன அன்னமயம் அணுபூர்ணா. அப்போ இந்த இந்த பிராணமயம் எப்படி இருக்கான் அப்படின்னா, இந்த மொத்த அன்னமயத்தை வந்து ஃபில் பண்ணி இருக்கான். புரியுறதா? அன்னமயம் எப்படி இருக்கு, ஃபுல்லா இந்த சரீரம் பிசிக்கல் பாடி முழுக்க பிராணமயமா இருக்கு, தலையிலேருந்து கால் மட்டும் நமக்கு பிராணமயமா இருக்கு. அல்லது அன்னமயம் எப்படி இருக்கு, கண்டெய்னராகவும் பிராணமயம் கண்டென்ட்டாகவும் இருக்கு. இந்த கண்டெய்னர் கண்டென்ட் நம்ம பார்த்துட்டே வரப்போறோம், ஒரு ஒரு லேயரா பார்த்தோம்னா. அப்போ இந்த அன்னமயம் முழுக்க கம்ப்ளீட்டா ஃபில்ல இருக்கு. இங்க அனுபூர்ணகாங்கிறது வந்து உபனிஷத்தோடைய ரெஃபரன்ஸை கொடுக்கறது. என்னது அப்படின்னா, தைத்திரேய உபநிஷத்துல தேனைஷ பூர்ணஹா தஸ்ய புருஷ வித பிராணமயா அப்படின்னு சொல்றது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஷேப், இந்த என்டையர் உடம்புடைய அந்த ஷேப்பானது எதுக்கு இருக்கான், வெறும் அன்னமயத்துக்கு தான் ஷேப் இருக்கு. பிராணமயமெல்லாம் அன்னமயத்துக்கு எந்த ஷேப்போ அந்த ஷேப்பை அப்படியே எடுத்துக்கிறதா. கரெக்டா? ஒரு ஒரு பானையில் தண்ணியை ஃபுல்லாக விடுறதுக்கும் ஒரு டம்ளரில் தண்ணியில் ஃபுல்லாக விடுறதுக்கும் தண்ணியோட எப்படி ஷேப் ஆக்சுவலாக மாறுறதில்ல, தண்ணியோட எப்படி ஷேப் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தெரியறதோ என்ன, பிராணமயம் அப்புறம் தண்ணியா அப்படின்னு கேட்காதீங்கோ, அப்படி இல்லைங்க. அதுக்கு ஒப்பிடுறோம், அன்னமயத்தோடைய என்ன ஷேப்போ அதே ஷேப்பு பிராணமயம் எடுத்துக்கிறது. அது மட்டும் இல்லை, ஆத்மவான் ஒரு ஒரு சொல்ல நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். கரெக்டா? அப்போது 165வது ஸ்லோகத்தில் முதல் வரியை பார்த்துட்டு, முதல் வழி என்ன சொல்றது, அதான் பிராணமயத்தோடைய லட்சணத்தை சொல்லி, அப்புறம் ஏனஹா ஆத்மவான் அன்னமயோ அனுபூர்ணா அப்படிங்கிற சொல்ல இப்போ பார்த்துட்டு வரோம். அப்போ ஆத்மவான், ஆத்மவான்னா என்ன அர்த்தம், அன்னமயம் இருக்கிறதுக்கு, அன்னமயம் இருக்கிறதுக்கு, அன்னமயம் லைவா இருக்கிறதுக்கு என்ன காரணம், பிராணமயம் எப்படி இருக்கு, ஆத்மவானா இருக்கு. அன்னமயம் இருக்கிறதுக்கு பிராணமயம் தான் காரணமா இருக்கு. பிராணமயம் தான் அன்னமயம் இருக்கிறதுக்கு என்ன, பிராணமயம் வந்து அன்னமயத்தோடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு காரணமா இருக்கு. கரெக்டா? அப்போ ஏன்னா எப்படி தெரியறது, பிராணன் இல்லைன்னா என்ன பண்ணுவா, இந்த சரீரம் உயிரோட இருக்காது. கரெக்டா? அதனால அசௌ சகல கிரியாசு பிரவர்த்ததே. அப்போ நமக்கு கார்ல வந்து சக்கரம் இருந்து, பால் இருந்து, ஸ்டீரிங் வீல் எல்லாம் இருந்தா கூட என்ன, அந்த இன்ஜினும் அந்த ஃபியூவலும் அதோடைய டோட்டல் விஷயம், அந்த இன்ஜின் ஃபங்க்ஷன் பண்ணுறது இல்லையா, உள்ளுக்குள்ள பிஸ்டன் எல்லாம் போட்டு, அது இல்லைன்னா காரு நகராது. கரெக்டா? அதே மாதிரி பாடி வந்து எல்லா விதமான ஃபங்க்ஷன், மூச்சு வாங்கிறது, சாப்பிட்றது, டைஜஸ்ட் ஆகிறது, பிளட் சர்க்குலேஷன், இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியும் இல்லையா, சயின்ஸில் படிச்சிருக்கோம் என்ன, அதே விஷயம் எல்லாம் பண்ணுறதுக்கு எது உள்ள இன்ஜினாக இருக்கான் அப்படின்னா பிராணமயா. அசௌ சகல கிரியாசு, உடம்புல என்னெல்லாம் கிரியா நடக்கிறதோ இதுக்கு எல்லாமே, இது எல்லாமே எது பண்ணுறதுதான், ஆக்சுவலி பிராணமயம் தான் பண்ணுறதான். அப்போது கர்மேந்திரியகி ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது என்னது, கர்மேந்திரியமும் பிராணன் பஞ்ச பிராணன்னு சேர்ந்தது தான் பிராணமய கோஷம்னு சொல்கிறோம். எதுக்கு இதை கோஷம்னு சொல்கிறோன்னா, எனக்கு பசி, நான் பசிக்கும் தாகத்துக்கும் உட்பட்டவனாக இருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியறது. கரெக்டா? ஏன்னா பசி வந்ததுன்னா தலைவலி வருது, எல்லாரும் எரிஞ்சு விழுந்து அப்படி பண்ணிடுறோம், ஐ எம் நாட் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆகிடுறது. ஸோ பிராணமயத்தில் நம்மளுடைய ஐடென்டிட்டி டீப்பாக இருக்குது.
அதனால இதுதான் பிராணமயம் அப்படின்னு எடுத்து காட்டும் போது இந்த பிராணமயத்துக்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்கு, இது வந்து ஒரு செயற்கையா இருக்கு, இது வந்து மாறிண்டே இருக்கு அப்படின்லாம் சொல்லி அது எப்படி நீ ஆக முடியும்னு கேட்க போற. ஸோ இங்க வந்து 165ல வந்து பிராணமயத்துடைய லட்சணத்தை அழகா எடுத்து சொல்றார். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 166 இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. நைவாத்மாபி பிராணமயோ வாயு விகாரோ, நைவாத்மாபி பிராணமயோ வாயு விகாரோ, கந்தா கந்தா வாயுவதந்தர் பஹிரேஷஹ, கந்தா கந்தா வாயுவதந்த பஹிரேஷஹ, யஸ்மாத் கிஞ்சித் க்வாபி ந வேத்தி திஷ்டம் அனிஷ்டம், யஸ்மாத் கிஞ்சித் க்வாபி ந வேத்தி திஷ்டம் அனிஷ்டம், ஸ்வம் வாயம் வா கிஞ்சன நித்யம் பரதந்த்ரஹ, ஸ்வம் வாயம் வா கிஞ்சன நித்யம் பரதந்த்ரஹ. இது என்ன மீட்டர்னா மத்த மயூர விருத்தின்னு பேர். அல்லது மயில் வந்து உற்சாகமாக டான்ஸ் ஆடும்போது அந்த மெட்டா இது, அதுதான் மீட்டர்னு சொல்கிறதுங்க. சரியா, அழகாக இருக்கும் அந்த பாட்டு. அப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா அழகாக பிராணமயத்தை பற்றின நாலு அஞ்சு ஃபீச்சரை வந்து சொல்லி இதுதான் பிராணமயம். அப்போ என்னாகிறது, பிராணமயா வாயு விகாரா. சரியா, இன்னைக்கு அந்த பஃபரிங் ப்ராப்ளம் இருக்கா? கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. அதனால கொஞ்சம் கர்சரை பின்னாடி வச்சு. ஓகே, சரி. பிராணமயா வாயு விகாரா. பிராணமயம் எப்படி இருக்கு அப்படின்னா வாயுடைய விகாரமா இருக்கு. எது வாயு? வாயுனா நமக்கு தெரியுமே, பஞ்சபூதத்தில் இருக்கிற வாயு, அதுலேருந்து ஏற்பட்ட கூடிய ஒரு ப்ராடக்ட். அப்போ நம்ம இண்டிவிஜுவல் லெவலில் வாயு எப்படி இருக்கு? பிராணனா இருக்கு. ஆக்சுவலாக பிராணமயமும் நம்ம தத்துவபோதத்தில் என்ன படித்தோம், ஏதேஷாம் பஞ்சபூதானாம் சமஷ்டி ராஜச அம்சாத். கரெக்டா, எல்லா பஞ்சபூதத்துடைய ராஜச அம்சத்துலேருந்து வந்தது தான் இந்த பஞ்ச பிராணன் அப்படின்னு அங்கே பார்க்க போகிறோம், சில பேர் பார்த்துருப்போம். சரியா, அப்போது இந்த பிராணமயம் என்னது அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராடக்ட், இது வந்து வெளியில் வந்திருக்கு. என்ன வெளியில் வந்திருக்கு அப்படின்னா இது பஞ்சபூதத்திலேருந்து ஆக்கப்பட்ட ஒரு விஷயம். சரியா, அப்போது இது எப்படி விகாரம் அப்படின்னா ப்ராடக்ட். ஆத்மா எப்படிப்பட்டது? நிர்விகாரம். ஆத்மா எதற்குமே ப்ராடக்ட் கிடையாது, ஆத்மா இதுலேருந்து வந்தது கிடையாது. ஆத்மா இஸ் நாட் அ பார்ட் ப்ராடக்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி திங்னு நம்ம லட்சணத்தை படித்தோம். சரியா, கிளாஸில் ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்போது இங்கே என்ன சொல்கிறதுனா பிராணமயம் வாயுலேருந்து வந்தது, புரியுறதா? அப்போது இது வந்து அதோடைய ப்ராடக்ட்டுங்கிறதுனால இங்கே வந்து விகாரம்னு, பிராணமயம் விகாரவத்து அல்லது அனாத்மா விகாரவத்து. ஆத்மா எப்படிப்பட்டது? நிர்விகாரம். அதனால் பிராணமயம் ஆத்மாவாக ஆக முடியாது. புரியுறது இல்லையா டெவலப்மெண்ட்டு? அடுத்தது என்னது, ஏஷஹா அந்தஹா ஆகந்தா பகிகந்தா, அதுதான் படித்தோம். கந்தா கந்தா அப்படின்னு படித்தோம்ல, அது என்னதுன்னா அந்த ஆகந்தா பகிர் கந்தா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏஷஹா அல்லது இந்த பிராணமயம் எப்படி இருக்கான், அந்தஹா ஆகந்தா உள்ள வந்து மூச்சு இழுக்கும்போது உள்ள வரதும், பகிகந்தா மூச்சு விடும்போது அப்படியே வெளியில் போகிறதுமாக எப்படி இருக்கு? பிராணமயம் உள்ள வந்து வெளியில் போகுது, பிராணனானது உள்ள வந்து உள்ள எழுத்துண்டு திரும்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில் போகுது, வந்து போகிறது. எப்படி வாயு எப்படி சஞ்சாரணம் பண்ணுறதோ உலகம் முழுக்க, கரெக்டாக அது மாதிரி பிராணனுடைய சஞ்சாரம் உடம்பு முழுக்க இருக்கு. அதை எப்படி சிம்பலைஸ் பண்ணி உள்ள இழுக்கிறதாகவும் வெளியில் விடுறதாகவும் இருக்கு, புரியுறது இல்லையா? அப்போ என்னாகிறது, சஞ்சாரணம் அப்படின்னா எதை குறிக்கிறது? சலனத்தை குறிக்கிறது, மூமெண்ட்டை குறிக்கிறது, கரெக்டா? அப்போது இந்த பிராணமயத்தை எடுத்துட்டோம்னா அது எப்படி இருக்கு? மூவ் பண்ணிகிட்டே இருக்கு.
கரெக்ட். வாயு ஒரு இடத்துல இந்த இடத்துல வாயு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோமா? கரெக்டா? அப்படி கிடையாது. ஸோ பிராணமயமும் என்ன பண்ணுறது அப்படின்னா டோட்டலாகவே எப்படி இருக்கு, கண்டினியூஸ் மூமெண்ட்ல இருக்கு. இதில் என்ன நம்ம என்ன டிரைவ் பண்ணணும் அப்படின்னா, இதனாலேயே பிராணமயம் ஆத்மாவாக முடியாது. கரெக்டா? ஏன்னா ஆத்மா எப்படிப்பட்டது? ஆத்மா நித்யா சர்வகதா ஸ்தானு அச்சலா. நித்ய சர்வகத ஸ்தானு அச்சலோயம் சனாதனஹான்னு எப்படி படித்தோமோ, அச்சலா அச்சலா அப்படின்னா எங்கேயுமே நகர முடியாது. ஆகாசத்தை எப்படி நகர்த்துவோம்? கொஞ்சம் நகர்த்தி வைங்கோ, அப்படி பண்ண முடியுமா? ஆகாஷவத்து. ஆத்மா வந்து அச்சலஹா. புரியறதா? கம்பேரிசன் கம்பேர் கான்ட்ராக்ட் படி பண்ணிட்டே போகிறோம். மூணாவது என்னது அப்படின்னா, குவாபி கிஞ்சிதபி ந வேதி இஷ்டம் அனிஷ்டம். இது அழகாக இருக்கு பாருங்க. இந்த இடத்துல என்ன குவாபி அப்படின்னா, என்ன அவஸ்தா குவாபி அப்படின்னா, ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா, த்ரிவித அவஸ்தாவை குறிக்கிறது. பிராணன் எப்படி இருக்குன்னா மூணு அவஸ்தாலையும் இருக்கு. கரெக்டா? நீங்கள் தூங்கி போயிட்டதுக்கப்புறம் பிராணன் இல்லைன்னா என்ன ஆகிடும்? டேஞ்சர் இல்லையா? அப்போது சொப்னத்துலேயும் சரி, ஆழ்ந்த தூக்கத்துலேயும் சரி, முடிச்சுட்டு இருக்கும் விழிப்பு நிலையிலையும் சரி, பிராணனானது கண்டினியூஸாக இருக்கு. சரி, அப்போது அதனால் என்ன ஆகிறது அப்படின்னா, கிஞ்சி மூணு காலத்துலேயும் இருந்து கிஞ்சி தப்பி நான் வேஷ்டி, வேஷ்டி இல்லை வேத்தி, கிஞ்சி தப்பி நான் வேத்தி, நான் இந்த அவஸ்தாவில் இருக்கேன்னு பிராணனை நம்ம சொல்லலை, நம்மளை தான் சொல்கிறோம். பிராணன் வந்து நான் சுஷுப்தி அவஸ்தாவில் இருந்தேன், சொப்ன அவஸ்தாவில் இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் தான் பிராணன் அப்படின்னு அதால் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இஷ்டம் அனிஷ்டம், இது இஷ்டம் இது அனிஷ்டம்னு அதுக்கு எதுவுமே கிடையாது. கரெக்ட்? புரியுறது இல்லையா? சொம்வா ந வேதி அயம்வா ந வேதி, அது வந்து தன்னையே தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ டெஸ்க்கு நான் டெஸ்க்குன்னு சொல்ல முடியுமா? செவரு வந்து நான் செவருன்னு சொல்லுமா? மண் வந்து நான் மண்ணுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. கரெக்ட்? புரியுறது இல்லையா? அப்போது ஜடம் இது அர்த்தா. பிராணனுக்கு இது இஷ்டம் அனிஷ்டம்னு கிடையாது, இது இவர் அவருன்னு எதுவும் கிடையாது. புரியுறது இல்லையா? நான் இந்த அவஸ்தாவில் இருந்தேன், நான் இது பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் மூச்சு வெளியில் போகிறேன், நான் அப்படின்னு எதை நம்ம குறிப்பிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி எதுவுமே பிராணனால் பண்ண முடியாது. பிராணனால் தன்னையும் தெரிஞ்சுக்க முடியாது, வேற அது எங்கே சஞ்சாரணம் பண்ணியிருக்கோ அந்த விஷயத்தையும் செஞ்சுக்க முடியாது. அப்படி இருந்ததுன்னா பிராணன்கிட்ட கேட்கலாம், எங்கப்பா உடம்புல எங்கே ப்ராப்ளம் இருக்குது? இல்லை இல்லை, அங்கே வந்து கைக்குள்ளே அந்த இடத்துல அந்த போன் கிட்ட உனக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு வந்து ரிப்போர்ட் கொடுக்கும். பிராணனால் ஒன்றுமே பண்ண முடியாது. எதுக்கு சொல்கிறதுன்னா, பிராணஹா எப்படி இருக்குது? அச்சேதன ஸ்வபாவா, ஜட ஸ்வபாவா, கிஞ்சன அப்பி நபேஸ்தி, எதுவுமே கொஞ்சம் கூட அதுக்கு எதுவுமே தெரியாது, தெரிஞ்சுக்க முடியாது. புரியறது இல்லையா? அது இல்லைன்னா கர்மேந்திரியம் எந்த ஆக்ஷனும் இயங்க முடியாது. ஆனால் அதுவாக ஏதாவது தெரிஞ்சுக்குமான்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா பிராணன் எப்படிப்பட்ட விஷயம்? ஜடம். ஆத்மா எப்படி? ஆத்மா சைத்தன்யம், ஆத்மா சேத்தனம். புரியுது இல்லையா? அப்புறம் என்னது கடைசியா? நித்தியம் பரதந்திரம், நித்தியம் பரதந்திரம். பிராணமயம் எப்படி இருக்கு? ஏதோ ஒரு விஷயத்தை சார்ந்திருக்கு. பரதந்திரம், தானா பிராணமயம் இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது பிராணனால. ஏன்? உங்களுக்கு பிராணசக்தி அப்படின்னா எங்கேருந்து வருது? ஏன்டா இப்படி இருக்க, சாப்பிடவே இல்லையா நீ, அப்படியே சோர்ந்து போயிருக்கே, ஒன்று டல்லாக இருக்கே, எதுவுமே பண்ணாமையே இருக்கே அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன புரியறது? சாப்பிடல அப்படின்னு சொல்வார் அவரே. அப்போது பிராணனுடைய பவரு அது ஃபுல்லாக இருக்கிறதும் மந்தமாக இருக்கிறதும் மிடலாக இருக்கிறதும் எப்படி எதை எதை சார்ந்துருக்கு அப்படின்னா, அன்னத்தை சார்ந்துருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன, அதுக்கப்புறம் என்னது பிராணமயம்? அதுக்காக ஒரு வில்லு கிடையாது. பிராணமயம் எப்படி இது வில்லில் டிபெண்டாக இருக்குது, அதுக்காக வில்லு கிடையாதுன்னு முன்னாடி பார்த்தோம். இது எப்படி இருக்குன்னா வில்லில் டிபெண்ட்டாக இருக்கு. நிறையா இதில் சாதனைலாம் பண்ணி பிராணனை வந்து என்ன கைவல்ய தாம்னு இருக்குது, அங்கே வந்து பிராணசக்தியை இன்னும் அதிகமாக பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதை பேலன்ஸாக வச்சுக்க முடியும், அதுலேருந்து நிறைய சக்தியெல்லாம் பண்ண முடியும்.
புரியுது இல்லையா? அப்போ இது என்ன அப்படின்னா பிராணமயம் டிபெண்டன்ட், பரதந்திரம். ஆத்மா எப்படிப்பட்டது? ஸ்வதந்திரம், இண்டிபெண்ட். அதனால என்னெல்லாம் விஷயம் பார்த்தோம் இப்போ, பிராணமயம் வந்து டிபெண்டன்ட், பிராணமயம் வந்து அச்சேதனம், பிராணமயம் வந்து அச்சலம் அதாவது மூமெண்ட் இருக்கக்கூடியது, பிராணமயம் வந்து விகாரம். அதனால என்ன வருது, இது ஆத்மாவா இருக்க முடியாதுப்பா. ஏன்னா ஆத்மா எப்படிப்பட்டது? நிர்விகாரம், அச்சலம், சேதனம், அப்புறம் ஸ்வதந்திரம். அதனால நைவ ஆத்மனி அபி, புரியுதா? அதனால பிராணமயம் கூட, அப்பினா ஆல்சோ கூடன்னு வருது, பிராணமயம் கூட ஆத்மாவாக இருக்க முடியாது அப்படிங்கிற, புரியுதா? பிராணமயம் கூடனா என்ன, முன்னாடி என்ன பார்த்தோம், முன்னாடி நம்ம அன்னமயம் பார்த்தோம். அப்போ அன்னமயமும் ஆத்மா இல்லை, பிராணமயமும் ஆத்மா இல்லை. அல்லது எப்படி சொல்லணும், ஆத்மாங்கிறது வந்து அன்னமயம் மட்டும் இல்லை, பிராணமயம் மட்டும் இல்லை. இதுதான் ஆத்மா, உடம்பு தான் ஆத்மான்னு வச்சிருக்கோம்ல, உடம்பும் ஆத்மா இல்லை. ஓ பிராணன் தான் ஆத்மாவானா, பிராணனும் ஆத்மா இல்லை. இந்த இது டெக்னிக் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க தைத்திரேய உபநிஷத்தை நம்ம படிக்கும்போது இதே விஷயத்த சொல்லிட்டு போகும். அன்னமய ஆத்மா தேனைஷ பூர்ணஹா அந்யோந்திர ஆத்மா பிராணமயஹா அப்படின்னு சொல்லிட்டு போகும். அதே மாதிரி இங்க டெவலப் பண்ணிட்டு போறாரு. அதனால பிராணமயத்தை வந்து ரொம்ப சிமிலரா, அன்னமயத்துக்கும் இதுக்கும் ரொம்ப சிமிலாரிட்டி இருக்கிறதுனால ரெண்டே ஸ்லோகத்துல இந்த பிராணமயத்தை முடிச்சுட்டாரு. சரி, அடுத்தது என்னது, 167. ஞானேந்திரியாணி ச மனஸ்ச மனோமய ஸ்யாத், ஞானேந்திரியாணி ச மனஸ்ச மனோமய ஸ்யாத், கோஷோ மம அகமிதி வஸ்து விகல்ப ஹேது, கோஷோ மம அகமிதி வஸ்து விகல்ப ஹேது, சஞ்ஞாதி வேதாத் கலனா கலிதோ பலியான், சஞ்ஞாதி வேத கலனா கலிதோ பலியான், தூர்வோஷம் அபிபூரிய விஜம்பேயம், தூர்வோஷம் அபிபூரிய விஜம்பேய. சரி, இங்க என்னது அப்படின்னா மனோமய, சரியா? அடுத்தது என்னது, மனோமய கோஷம். அப்போ அன்னமயம் பார்த்தாச்சு நம்ம, பிராணமயம் பார்த்தாச்சு, அடுத்தது என்னது அப்படின்னா இது மனோமயத்துக்கு போயிடுது, சரியா? ஒரே நிமிஷம், நிறைய பேருக்கு வரல. எது மனோமயம், இங்க வந்து டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறாரு. 167 183 மட்டும் டிஸ்கஸ் பண்ண போறாரு மனோமயம். எது மனோமய கோஷம் அப்படின்னா, இந்த மனமயம், மனோன்னா மனசுன்னா மனசுன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ அந்த கரணத்துல இருக்கக்கூடிய மனசு, மனம், மனமுடைய ஃபங்க்ஷன் எது பண்றதோ அது மனசுன்னு சொல்றோம். எது மனசு அப்படின்னா சங்கல்ப விகல்ப, சரியா? அப்போ இது பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாம், ஓ பண்ணாமல் இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு விகல்பம் ஏற்படுறது இல்லையா, இந்த ஃபேக்கல்ட்டி, இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து மனோமயா அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. சரி, அப்போது அந்த மனசும் இங்கே என்னது, போன வாட்டி கர்மேந்திரியம் பார்த்தோம், இப்போ வந்து ஞானேந்திரியம். மனசும் அந்த கர்ண, அந்த மனசும் அந்த கர்ணத்துடைய ஒரு ஃபேக்கல்ட்டி, ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த மனசும் பிளஸ் ஞானேந்திரியத்துடைய சமூகம், இதோடைய ரெண்டு பேர், ரெண்டு விஷயத்தோடைய கோஆர்டினேஷன் தான் இங்கே வந்து மனோமய கோஷம் அப்படின்னு பார்த்தோம். புரியுறது இல்லையா? அப்போது இந்த மனோமயத்தோடைய டெஃபினேஷன் என்ன, ஞானேந்திரியா மனஸ்ச மனோமய சாத், எது ஞானேந்திரியமும் மனோமயத்துடைய சேர்க்கையாக இருக்கிறதோ அது வந்து மனோமயம், சரியா? அப்போது இங்க என்ன ஆகிறது அப்படின்னா, இதுக்கு பேரு மனோமய கோஷா. அதுக்கப்புறம் வஸ்து விகல்ப ஹேத்து, மனோமயம் என்ன பண்றது அப்படின்னா, இந்த மொத்த
வஸ்து விகல்ப ஹேது அப்படின்னா இந்த மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்டையும் விகல்பம் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கு. விகல்ப ஹேத்துனா கிளாசிஃபை பண்ணுறது, டிவைடு பண்ணுறது. எப்படிப்பட்ட கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா அகம் மம இதி, மனசு தான் அகம் மமக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறது. எது ஏன் அப்படின்னா அகம் மம அப்படின்னு சொல்லும்போது எது அகம் மம அப்படின்னா அகம்னா நான் நான்கிற விஷயம், மம அப்படின்னா என்னுடையது என்னுடையது என்னுடையதுங்கிற விஷயம். அப்போது எப்படி தெரியறது அப்படின்னா நமக்கு நிறையா ரிலேஷன் இருக்குது, நிறையா அட்டாச்மெண்ட் இருக்குது. ஒன்று பீப்புள் மேலே, சுட்சுவேஷன் மேலே நம்ம அட்டாச்மெண்ட்டாக இருப்போம். அப்படி இல்லையா நம்ம எப்படி இருப்போம்னாக்க பொருள் மேலே அட்டாச்மெண்ட் இருப்போம், கரெக்டாக இல்லை நேம் அண்ட் ஃபேமில் ஏதோ விதமான நம்ம அட்டாச்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், இவா இல்லைன்னா நான் இல்லை, அப்படி சில விஷயம்லாம் நமக்கு இருக்கும். இது இல்லைன்னா நான் இல்லை. அப்போது எங்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் இன்னொரு எனக்கு வேறான ஒரு விஷயம் அது இல்லைன்னா நான் வந்து இல்லாமல் அப்படின்னு ஆகிறதோ நானே பாதிக்கப்படுறேனோ அது எல்லாமே அகங்காரத்தை குறிக்கிறது. யாராவது ஒருத்தர் ஒரு 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 க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை நம்ம எடுத்துப்போமே, அவள் இல்லைன்னா நான் இல்லை, அவளை இழந்துட்டேன்னா நானே என்னை இழந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இருக்கு இல்லையா, அது வந்து அகங்காரத்தில் குறிக்கிறது, அகங்காரத்தினால குறிக்கிறது. அதுக்கப்புறம் என்னது, என்னுடையது, இதெல்லாம் என்னுடையது அப்படின்னா அதே விஷயம் வந்து சப்போஸ் அந்த விஷயம் இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு விஷயம் இருந்தால் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் போயிடுதே அப்படின்னு இருக்கும், அங்கேயும் வருத்தம் ஏற்படும். ஸோ ரெண்டு விதமான ஆஸ்பெக்ட் இருக்குது, அகங்காரம் அமக்காரம். நான்கிற விஷயம் சில இதில் ஸ்ட்ராங்காக இருக்கும், என்னதுங்கிற விஷயம் ரெண்டும் வேறு வேறு லெவல். அப்போது இந்த இடத்துல வந்து என்ன நமக்கு வந்து வலி துக்கம் அப்படி ஏற்பட்டதுன்னா எதில் அதிகமாக இருக்கும்னா என்ன எங்கே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு வஸ்துவோ இல்லாமல் போனதுனால நானே இல்லாமல் போகிற அளவுக்கு நானே அதிகமாக பாதிக்கப்படுறேனோ அந்த அளவுக்கு டீப்பான அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா அங்கே நேச்சுரலாக துக்கமானது அதிகமாக ஏற்படும், கரெக்டாக. ரிலேட்டிவ்லி கம்மியாக எங்கே ஏற்படும், ஏதோ ஒரு வஸ்து தொலைஞ்சு போயிடுது சரி இல்லாமல் போயிடுது வேறு அதே மாதிரி வேறு வாங்கிக்கலாம் இல்லை என்ன பண்ணுறது இல்லாமல் போயிடுது அப்படின்னு ஓரளவுக்கு மமக்கார லெவலில் ஓரளவுக்கு பெட்டராக துக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ அகங்கார மமக்காரத்துடைய கிரடேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்படி மனசு என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன இந்த மனோமய கோஷம் என்ன பண்ணுறது உலகத்து கூட டிரான்சாக்ட் பண்ணுறது. முதல்ல இதை நம்ம பார்க்கணும், மனோமய கோஷத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஞானேந்திரியம் சப்த ரூப ஸ்பரிஷ ரச கந்தம்லாம் இருக்கு இல்லையா, பின்னாடி சொல்ல போகிறத என்ன மொத்த உலகத்தோடைய எக்ஸ்பீரியன்ஸு மனசு இந்திரியங்கள் அதோடைய விஷயமாக டிரான்சாக்ட் பண்ணின்னு இருக்கு. அப்போது அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இப்படி விகல்பத்தை கிளாசிஃபை பண்ணுறோம், கரெக்டாக. உலகத்தை மட்டும் இல்லை, இப்போ அகங்காரம் மமக்காரம் வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ஆஸ்பெக்டில் பார்த்தோம், அது மட்டும் இல்லை இந்த மனோமயம்தான் எந்த அளவுக்கா என்ன இந்த இந்திரியம் மனசு உட்பட அது நானும் என்ன அதோடைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் என்னதும் அப்படின்னு ஆயிடுறது. புரியுறதா, இந்த விகல்பம் ரொம்ப சட்டிலாக க்ளோசஸ்ட் லெவலில் நடக்கிறது. அதனால் இது அகம் மம வஸ்து விகல்ப ஹேது அப்படின்னு பார்க்குறோம். எதனாலையா அப்படின்னா சஞ்ஞாதி பேத கலனா கலிதா, சஞ்ஞாதி பேத என்ன பண்ணுறதா மனோமய கோஷம் அப்படின்னா சஞ்ஞாதி அப்படின்னா சஞ்ஞாதி அப்படின்னா சஞ்யா அப்படின்னா நேம குறிக்கிறது, ஆதி அப்படின்னா எக்ஸட்ரா எக்ஸட்ரானா இந்த இடத்துல ரூபத்தை குறிக்கிறது, நாம ரூபம் வெரைட்டி வெரைட்டி எங்கே இருக்குங்க அப்படின்னா சஞ்யாதி அப்படின்னா பேதகா அப்படின்னா வெரைட்டி விதவிதமான நாம ரூபத்துடன் கலனா சேர்க்கை அசோசியேஷன் பண்ணதுனால கலிதா என்னது விதவிதமான நாம ரூபத்தில் மூழ்கி இருக்கான். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா எப்போ வந்து மனோமயம் வந்து ஒரு ஒரு எண்ணங்கள் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்துட்டு இருக்கோம் மனோமயத்துக்கு அந்த நாமரூப விஷயம் இது எல்லாம் மனசு வந்து அப்படியே அட்டாச் ஆகிக்கிறது. ஆக்சுவலி ஒரு நேம் அண்ட் ஃபார்முங்கிறது வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு தான், கரெக்ட்.
ஒரு எண்ணம் வருதுன்னா அதோடைய வெளியில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் இருக்கிறது இல்லையா. இந்த இந்த கிளாக்கை நீங்க பாக்குறீங்கன்னா கிளாக்கோட எண்ணம் வருது. இந்த கிளாக்கோட ரூபம் எல்லாமே நமக்கு மனசுக்குள்ள வந்து பதியிறது கரெக்ட். ஆனா இந்த மனோமய கோஷம் எப்படி பண்றதா அப்படின்னா அந்த வந்து அப்படியே ஆப்ஜெக்டிவா இல்லாம இது எல்லாத்தையும் உடைய போய் அப்படியே அந்த 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 கழித்தக அப்படியே முழுகி இருக்கான் அதுக்குள்ளேயே அந்த நாம ரூபத்திலேயே சரியா. அல்லது சிம்பிளா எல்லா விதமான வஸ்து கிட்ட போய் அப்படியே சாச்சுரேட் சொல்லுவாங்கல்ல அதுதான் கழித்தக. இந்த மனோமயா எல்லா விதத்திலையும் போய் அசோசியேட் ஆகி அதுக்குள்ளேயே ஊறி இருக்கு. சஞ்ஞாதி பேதா கலனா கழித்தக. அப்போ அதனால என்ன ஆகிறது அப்படின்னா எல்லா விஷயத்தையும் உலகத்துல இருக்கிற என்னெல்லாம் நடக்கிறதோ என்னெல்லாம் பண்றோமோ இது எல்லாமே உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு வந்து வரி என்ன ஆங்ஸைட்டி என்ன டென்ஷன் என்ன எல்லா விஷயமும் மனசு திரும்பி 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 அந்த ஆப்ஜெக்ட் இல்லைன்னா கூட அது போயிடுத்துனா கூட இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் பக்கத்தில் இல்லைன்னா கூட சே அந்த காலத்தில் அப்படி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து ஃபுல்லாக எப்போ நூ 50-60 வருஷம் முன்னாடி இருக்கிற விஷயம் வந்து மனசில் வந்து உட்காந்துக்கும் புரியுதா. இதுதான் வந்து சஞ்ஞாதி கலிதா. அப்படியே எல்லா வஸ்துமே அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய எல்லாமே நாம ரூபம்னா எல்லா ஆப்ஜெக்டையும் குறிக்கிறது எல்லாத்துலேயும் போய் இது போய் அசோசியேட் ஆகி அதில் அதிகமாக வந்து அதுக்குள்ளே சுத்தின்னு இருக்கே மனோமயமே. அதனால எப்படியா பலியான் 3வது வரியில் பலியான் எது பலியான்னா இந்த மனசு ஆக்சுவலி இந்த மனோமய கோஷம் எல்லாமே என்னது இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. ஆனால் அது இப்படி போய் எல்லாத்துலேயும் அட்டாச் பண்ணிண்டு அசோசியேட் பண்ணிண்டு இருக்கிறதுனால என்ன ஆகிறதுனா பலியான் பலியான்னா அது எவ்வளோ பவர்ஃபுல் ஆகிடுறதுன்னா மனசு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிறது போய் அதுவே வந்து என்ன சொல்கிறது அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இல்லாமல் அதுவே வந்து கர்த்தாவாக ஆகிடுறது அதுவே வந்து டூவர் ஆகிடுறது. யார் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவாலோ அதுவாகவே மாறிடுறது. அப்படின்னா என்ன அர்த்தம் இன்ஸ்ட்ருமெண்ட்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். இப்போ எப்படி ஆகிடுறது அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த அட்டாச்மெண்ட்னால மனசே வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம தான் மனசை கண்ட்ரோல் பண்ணோம். மனசு வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது பலியான் அவ்வளோ பவர்ஃபுல்லாக. இது நமக்கு நிறைய அனுபவம் இருக்கும். இப்போ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக ஏகப்பட்ட அனுபவம் இருக்கும். சா இப்படி தான் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் பண்ண முடியல. என்னன்னு தெரில இந்த காலத்துலலாம் பண்ண முடியாது போல இருக்கு. நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன் ஆனால் பண்ண முடியல. வந்துடலாம் தான் நினச்சேன் ஆனால் முடியல. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா வேற ஒரு விஷயத்தில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வேற ஒரு விஷயத்தில் நமக்கு அதிகமாக ஈடுபாடு இருக்கிறதுனால நேச்சுரலாக மனசு அதை அந்த ஆஸ்பெக்டில் தான் போய் உட்காந்துருக்கும். அதில் தான் தீவிரம் அதிகமாக இருக்கும். அதனால மிச்ச விஷயம்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது ஆனால் இப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறத விஷயம் வந்து பேசிக்காகவே தடப்பட்டு போகிறது. சில விஷயத்தெல்லாம் தர்மத்திலேயே சிலதெல்லாம் நான் இதுதான் பண்ணி ஆகணும் இப்படி தான் இருந்தாகணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. எல்லாராலையும் அப்படி இருக்க முடியறதா? இருக்க முடியல. ஏன்னா அதுக்கான வெளியில் இருக்கக்கூடிய மிச்ச விஷயத்துல எல்லாமே பற்று ராகத்வேஷம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பண்ணி ஆகணும்னா இது எனக்கு பிடிக்காது அதனால நான் பண்ண மாட்டேன். இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அதனால நான் பண்ணுவேன். புரியுது இல்லையா? பலியான். அதனால பலியான் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டலாகவே ரைட்டியஸாக இருக்கிறதுக்கு இந்த மனசுடைய விஷயம் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகிறதுன்னா அது எல்லா விதத்துலேயும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பண்ணாமல் அசோசியேட் ஆகி பற்று அதிகமாக பண்ணுறது. அதனால தத் அது வந்து பலியான். அதுக்கப்புறம் என்னதான் தத் பூர்வ கோஷம் அபிபூர்யா. என்ன ஆகிறது? தத்பூர்வ கோஷம் என்னது? முன்னாடி இருக்கிற கோஷா என்னது? மனோமய கோஷா. மனோமய கோஷத்துடைய பூர்வ கோஷம் என்னது? பிராணமய கோஷம். அந்த பிராணமய கோஷத்தை முழுசா நிரப்பினாவாறு ஆயிடுது. மொத்த பிராணமய கோஷத்துடைய கண்டென்ட் என்ன? இப்போ மனோமய கோஷம். அன்னமயத்துடைய கண்டென்ட் பிராணமயம், பிராணமயத்துடைய கண்டென்ட் மனோமயம். அல்லது மனசானது ஒன்று இல்லைன்னா மனசுனால தான் பிராணமயம் இதெல்லாம் ஆக்டிவாக ஆகிறது அப்படின்னு சொல்லப்படுறதுங்க. இதை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. அப்படி பண்ணுறதுனால பூர்ணகா பூர்வ கோஷகா அபிபூர்யகானா எப்படி பூர்ணகான்னு பார்த்தோமோ நிரப்பப்பட்டிருக்கோ அப்படி இங்கேயும் நிரப்பப்பட்டிருக்கு. யக விஜ்ரும்பதே. யக விஜ்ரும்பதே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்படி
எல்லா விஷயத்திலையும் போய் அசோசியேட் பண்ணிண்டு இப்படி பவர்ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிண்டு விஜிரும்பத்தே ப்ராமினெண்ட்டாக இருக்கா. மேக்ஸிமம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், மனசுலேயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். புத்தியை யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாகிடுது. இந்த மாதிரி டக்குன்னு பேசிடுவோம், டக்குன்னு பண்ணிடுவோம், இப்படி தான் பண்ணணும்னு டிசைட் பண்ணிடுவோம், எமோஷனலாக எல்லாத்தையுமே பண்ணிடுவோம். ஆனால் இதெல்லாம் ஆக்சுவலாக பண்ணுறோமா பண்ணலாமா இல்லையா அப்படின்னு அந்த சிந்தனை கிடைக்கிறதுக்கு கூட லேட் ஆகிடுறோம். சிந்திக்கலன்னு சொல்ல வரல, ஜென்ரலாக வந்து ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிட்டு சே இப்படி ஏன் பண்ணேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ரிடாமினாக ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடியது வந்து மனோமய கோஷம் ப்ரிடாமினாக இருக்குது. சஹ யஹ விர்ஜும்பதே, அடுத்தது வரும் விஞ்ஞானமயம்னு வரப்போகிறது அல்லது புத்தி, இது சரி இது தவறுன்னு கிளியராக சொல்கிறக்கூடிய ஒரு ஃபேக்கல்டி. அது எப்படி இருக்குன்னா அதை வந்து அதையும் இது ஓவர்டேக் பண்ணிடுறது பலியான். அதனால் இங்கே சஹ யஹ விஜிரும்பதே அப்படி வந்து தன்னை வந்து ப்ராமினெண்ட்டாக வச்சுட்டு பிராணமயத்துக்கும் அன்னமயம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு மனோமயம் காரணமாக இருக்குது. அப்படி இந்த மனோமய கோஷம், திரும்பியும் இந்த மனோமய கோஷம் எப்படி இருக்குது, இந்த மனோமய கோஷம், இந்த மனோமய கோஷம் வந்து மனசும் ஞானேந்திரியமும் சேர்ந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இதனால் என்ன ஆகிறது, எல்லா விதமான வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்சஸ், அதுக்கான ஆக்டிவிட்டீஸ், விருத்தி விவகாரம், ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம் அதை ரிசீவ் பண்ணுறோம், அதை வந்து உள்ள என்ன ஓட்டம் இருக்குது, இந்த டோட்டல் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, இது வந்து மனோமய கோஷத்தில் நடக்கிறது. ஓகே, அது ஃபர்தராக என்ன அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக 168 சொல்ல போகிறேன். 68 பார்க்க, பஞ்சேந்திரியை பஞ்சபிரேவ ஹேத்ருபிஹி, பஞ்சேந்திரியை பஞ்சபிரோக ஹோத்ருபிஹி பிரச்சியமானோ விஷயாஜ்யதாரயா, பிரச்சியமானோ விஷயாஜ்யதாரயா ஜாஜ்வல்யமானோ பகுவாசனேதனைஹி, ஜாஜ்வல்யமானோ பகுவாசனேந்தனைஹி மனோமயாக்னிதகதி பிரபஞ்சம், மனோமயாக்னிதகதி பிரபஞ்சம். ரொம்ப அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான உதாரணம் கொடுக்குறது, எப்படி டோட்டல் ஃபங்க்ஷன், மனோமயத்தோட டோட்டல் ஃபங்க்ஷன் நம்ம எப்போ இப்போ அறிமுகத்தில் பார்த்தோமோ அந்த அந்த விஷயத்தை டீட்டெயிலாக இங்கே ஒரு பியூட்டிஃபுல் உதாரணத்தை கொடுக்குறோம். சொன்ன மாதிரி அப்போது டோட்டல் வேர்ல்டோட இன்டராக்ட் பண்ணுறது வந்து ப்ரெடாமினாக இந்த மனோமய கோஷம், மனோமய கோஷம்னா மனசு ப்ளஸ் ஞானேந்திரியம். அதுக்கப்புறம் என்ன ஆகிறது, இந்த பஞ்ச இந்திரியத்தை யூஸ் பண்ணி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும், எது சப்த ரூப ஸ்பரிஷ ரச கந்தம், இந்த 5 விஷயம், சப்தம் ரூபத்தை எடுத்து கொடுக்கறது, என்ன ஸ்பரிஷம் ஃபீலிங்கு உணர்ச்சி, கந்தம் வாசனை, அப்புறம் ரசம் ஸ்டேஸ்டம், இந்த மூலியமாக நமக்கு எல்லா விஷயத்தையும் நமக்கு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டி ஆகிறது. அது மட்டும் என்ன அப்படின்னா இந்த மனசு வந்து எல்லா விதமான விகல்பம் பண்ணுறது, கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது, எப்படி காம குரோத லோப மோக மத மாத்சரியம் ராக துவேஷம், எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் வெறும்னா எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுட்டா பரவாயில்ல, இது காமத்தை பூர்த்தி பண்ணுற விஷயமா இருக்குது, இது இந்த ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு குரோதத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமா இருக்குது, ஒன்று பிடிச்சதாக இருக்குது ஒன்று பிடிக்காததாக இருக்குது, அப்படி வேரியஸ் வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ன பண்ணுறதுன்னா அப்படியே கிளாசிஃபை பண்ணி உள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறது. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்னன்னா நம்மளால சொல்ல முடியும், பிடிக்காததுலாம் என்னன்னா சொல்ல முடியும். இதெல்லாம் எப்படி நமக்கு பிடிச்சது பிடிக்காம ஆச்சுன்னா எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டிருக்கும். அப்போது அந்த ஸ்டோர் பண்ண விஷயம் இல்லை அது போய் இது இதுதான் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆகிறது இல்லையா, அதை வந்து வாசனான்னு சொல்றது. என்னது இப்போ உங்க ஆத்துல வந்து சரியா பஃபரிங் வருதுன்னு யாராவது போய் ஏதாவது டிஃபன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன், அந்த வாசனை சொல்லலை. இங்க என்ன வாசனை அப்படின்னா இது வந்து ஞாபகம், ஞாபகம் கூட ஒரு லிமிட்டட் வேர்டு தான். இது எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னா வாசனை அப்படின்னா மெமரி, மெமரின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். அது ஞாபகம், ஆல்ரெடி நடந்த விஷயத்த இப்படி தான் அப்படின்னு அதோடைய டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸோடைய உங்கள் மேலே அந்த பாதித்த விஷயம் அது போய் ரெஜிஸ்டர் ஆகிறதுனால உங்களுடைய டோட்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் குணாதிசயங்கள்லாம் அந்த அந்த பாதிப்புனால ஏற்படுறது, அதுக்கு பேர் வாசனா. புரியுறது இல்லையா? அதனால என்ன ஆகிடுறது, உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது என்ன டோட்டலாக அதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணப்படுறது. அது நல்லதாகவும் இருக்கலாம், சுப சுப வாசனையாகவும் இருக்கலாம், அசுப வாசனையாகவும் இருக்கலாம்.
ஸோ இதுதான் டோட்டல் ஒரு ஐடியா மனோமயத்தை. வெளியில் போய் அந்த விஷயத்தோடைய விஷயத்தை கிரகணம் பண்ணி அதோடைய எண்ணங்கள் மூலியமா அந்த எண்ணங்களை கிளாசிஃபை பண்ணி அதை வந்து உள்ளே போய் இப்படி தான், இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, ஒரு உதாரணம் அப்படி போய் பதிஞ்சிருக்கு இல்லையா, இதுதான் டோட்டல் ஃபங்க்ஷனிங். அது இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு மொத்த யாகசா யா யக்ஞமாக யாகமாக இங்கே விஷுவலைஸ் பண்ணுறாரு. அப்போ நம்மளுடைய மொத்த வாழ்க்கையை எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய யாகமாக இங்கே ஒப்பிடுறோம். அந்த பெரிய யாகத்தில் என்ன ஆகிறது, யாகம்னா என்ன இருக்கும்னா, முதல்ல நெருப்பு இருக்கும். அந்த நெருப்பில் சமைத்து சிராயி அந்த கட்டையெல்லாம் நம்ம ஆகுத்தி போடுவோம். ரெண்டாவது மூணாவது என்னது அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணுறோம், அந்த யாகத்தை நடத்தி வைக்கக்கூடிய ப்ரீஸ்ட் அல்லது ரித்விக் இருக்கா, இல்லை ஹோத்தா இருக்கா, இல்லை அங்கே வந்த பண்டிதர்கள் இருக்கார், எப்படி சொல்லலாம் சாதாரணமாக. அப்போது அந்த விஷயம், அதுக்கப்புறம் என்னது, அந்த அந்த அக்னி வந்து வரத்துக்கு அதுக்கு என்ன பண்ணுறோம், திரவியம் அதாவது ஆஜ்யம் விடுறோம், கரெக்டா. இது எல்லாத்தையும் சேர்த்து இது ஒரு யக்ஞத்துடைய உதாரணம். அதை எப்படி ஒப்பிடுறாருன்னா, இந்த நெருப்பை இந்த அக்னியை டோட்டல் யாகம் வந்து வாழ்க்கைன்னு சொல்லிட்டோம். அந்த அக்னி வந்து எப்படி இருக்குன்னா, மனசாகவும் இன்னொன்று என்ன ஆகிறது, அக்னி வந்து மனசும் அப்புறம் அந்த கட்டை இருக்கு இல்லையா சமைத்து எல்லாம் போடுறது அதெல்லாம் வாசனை, வாசனா சொன்னோம் இல்லையா அந்த வாசனை. அதனாலதான் பூர்வ ஜென்ம வாசனாலாம் வருது, ஒரு ஜென்மத்தில் வந்து பண்ணது அப்படின்னு, இந்த ஜென்மத்திலேயே நாலு வயசுல எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து அங்கே ஏற்பட்டக்கூடிய வாசனை இங்கே தொடர்றது. அது வந்து என்னது அப்படின்னா, அக்னியில் போடுறக்கூடிய சிராயி கட்டை எல்லாம். மூணாவது யார் யார் ஹோத்தா யார் பண்டிதா அப்படின்னா, அஞ்சு ஹோத்தா அப்படின்னு இங்கே அஞ்சு ஞானேந்திரியத்தை குறிக்கிறது, சரியா. அப்புறம் திரவியம் என்னது, எது ஆஜ்யம் எது நெய்யா அப்படின்னா, சப்தாதி விஷயர் விஷயம், எல்லா விதமான விஷயம், சப்த ரூப ஸ்பரிச ரச கந்தம் எல்லாம் இதுக்கு அக்னியில் வரக்கூடிய அந்த ஆஜ்யத்துக்கு சமானம். மனோமயா அக்னி, வாசனா இந்தனம், இந்திரியா ஹோதா ஹோதானா பண்டிதர்கள், விஷயா ஆஜ்யம், அப்புறம் மொத்தம் யாகம் வந்து இந்த வாழ்க்கை. அதை தான் இங்கே எடுத்து சொல்கிறது, பஞ்ச பஞ்சேந்திரியை பஞ்ச பஞ்சபிரேவ ஹோத்ருபிஹி, பஞ்ச இந்திரியங்கள் என்ன ஹோத்ருபிகின்னா, அந்த யாகத்துக்கு யக்ஞத்துக்கு அஞ்சு விதமான புரோஹிதர்கள் ஹோதா. மனோமயா அக்னிஹி தகதி, நாலாவது வரையில் மனோமயா அக்னிஹி தகதி, எப்படி இந்த அஞ்சு இந்திரியங்கள் நடத்தி வைத்து என்ன அந்த அந்த இஞ்சு அந்த அஞ்சு இந்திரியங்கள் மூலியமாக இந்த மனசான அக்னி வந்து தக தக தகன்னு எரியறதான். அக தகதி விஷயாஜ்ய தாரையா, எது வந்து ஆஜ்யமா எது நெய்யா எது விட்டா அப்படியே நல்லா இது பண்ணுறதா அப்படின்னா, இது எல்லாமே என்னது, சப்த ரூப ஸ்பரிஷ ரச கந்தம், கண்டினியூஸ் எண்ணங்கள் எப்படி ஓடிண்டே இருக்கு பாருங்கோ. ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு சத்தம் கேட்கும், இது என்னது, இது எப்படி பேட்டோம், எப்படி கேட்டோம், இவா யாரு அப்படின்னு ரூப ஸ்பரிஷ ரச்சம் அப்படிங்கிற எண்ணம் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். எந்த அளவுக்குனாக்க, கனவுல கூட தூங்கின பிறகு கூட கனவுல கூட டோட்டலாக இந்த விஷயம் போயிட்டே இருக்கிறது. அது வந்து எப்படி நெய் விட விட அக்னி பிரம்மாண்டமாக எரிஞ்சுட்டு பண்ணிகிட்டே இருக்கிறதோ அப்படி ஒப்பிடுற விஷயாஜ, விஷயாஜனா சப்தாதி விஷயா தாரையா. அப்புறம் என்னது, அதே விஷயம் என்னது, பிரச்சியமானஹா, பிரச்சியமானஹனா கொஞ்சம் கூட அது வந்து அப்படியே சாந்தமாகாமல் இன்னும் மேலே இன்னும் மேலே தக 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 தகன்னு ஃபுல்லாக எரிஞ்சுட்டு இருக்கு இல்லையா, ஃபேண்ட் ஃபேன் எப்படி வந்து விசிறி 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 அக்னியை வந்து உற்பத்தி பண்ணி இன்னும் ஃபுல்லாக எரிய விடுவோமோ, என்ன எப்படி தகிக்க விடுவோமோ, அப்படி பிரச்சியமானஹா அப்படியே இதுக்கெல்லாம் ஊக்கமாக இருக்குது அந்த அக்னிக்கு. அப்புறம் என்ன, பகுவாசனா இந்த நைகி, பகுவாசனா ஜ்வஜ்வால்யமானஹா, ஜ்வஜ்வால்யமான ஷைனிங்காக க்ளோரிங்காக க்ளோரிஃபைங் அப்படியே பளிச்சுன்னு பிரகாசமாக எரியறது எதனாலையா, பகுவாசனா இந்தனை, பகுவாசனா எது எதெல்லாம் மனசில் ஆல்ரெடி சித்தத்தில் போய் பதிஞ்சிருக்கோ, என்ன இந்த உலகத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தூக்கத்தில் இருக்கும்போது பின்னாடி பார்க்க போகிறோம், இதெல்லாம்
வாசனா ரூபத்துல எல்லா விதமான எண்ணங்கள் ஆல்ரெடி பதிஞ்சிருந்த விஷயத்துல இருந்து மனசை வந்து மனசு அப்பவும் ஆக்டிவா இருக்குமா அப்ப எண்ணங்கள்லாம் வாசனா ரூபமா வருமா இந்த நைஹி இந்த நைனா இந்த என்டையர் யாகத்துக்கு எதெல்லாம் திரவியம் போடுறோமோ என்ன அதெல்லாம் வந்து அக்னி அக்னிக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதியா இருக்கு அது வந்து இந்த நைஹி அதனால மனோமயா அக்னி பிரபஞ்ச அக்னி மனோமயா என்ன தகதி பிரபஞ்சஹா தகதி மனோமயங்கிற அக்னினால பிரபஞ்சங்கிற விஷயத்தை தகதி அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாமே ரொம்ப கவிமயமா ஃபிகரேட்டிவா இருக்கு அப்படின்னா எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸ் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அனுபவத்தையும் எல்லா விஷயத்தையும் எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் எல்லாத்துலையும் அசோசியேட் பண்ணிட்டு அதுல வந்து நன்னா ஊறி ஒழுங்கி போய் அட்டாச்மெண்ட் ஏற்பட்டு வரி என்ன ஆங்கர் என்ன ஆங்ஸைட்டி என்ன டென்ஷன் என்ன டிப்ரெஷன் என்ன காம்ப்ளெக்ஸ் என்ன இதெல்லாம் நமக்கு ஏற்படுறது இல்லையா இது எல்லாமே சம்சார தாபகா புரியுறதா ஆதி பௌத்திகம் ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் இது எல்லாமே தாபத்ரயம் இந்த சம்சார தாபத்துல மனசு எரிஞ்சுட்டு இருக்கு புரியுறதா இது மட்டும் அப்போ அகம் இப்போ எல்லா பிரபஞ்சகான இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த வாசனா ரூபமா இருக்கக்கூடிய விஷயம் அப்புறம் வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த மனோமயத்துல எது சந்நியாதி தேவதா அகம் மம எனக்கு என்னது இதுன்னு விக்கப்பெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அந்த டோட்டல் விஷயம் அதை வந்து ஒரு ஒரு எண்ணமா 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 கொண்டு வந்து அப்படியே மொத்தமா மனசு எதுல இருக்கு டோட்டலா அந்த காம குரோதாதிகள் பிடிச்ச ராகத்வேஷாதிகள்ல அப்படியே ஊறி இருக்கு கழித்தா அப்படின்னு மனோமயத்தை ரொம்ப அழகா சொல்ற அடுத்தது என்னது 169 நஹ்யஸ்ய வித்யா மனசோதிரிக்தாம் நஹ்யஸ்ய வித்யா மனசோதிரிக்தாம் மனோஹ வித்யா பவபந்த ஹேதுஹு மனோஹ வித்யா பவபந்த ஹேதுஹு தஸ்மின் விநஷ்டே சகலம் விநஷ்டம் தஸ்மின் விநஷ்டே சகலம் விநஷ்டம் விஜ்ரும்பிதேஸ்மின் சகலம் விஜ்ரும்பதே சூப்பர் அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா வரக்கூடிய ஸ்லோகங்களுக்கு இங்க பிரதிஜா ஸ்லோகமா இது அமையறது என்னது இது பிரதிஜா ஸ்லோகம்னாக்க டோட்டல் என்னுடைய சம்சாரம் துக்கம் துயரம் டோட்டல் பந்தத்துக்கு எது காரணம்னா மனசுதான் காரணம் அப்படிங்கிறத இந்த இடத்துல அறிமுகப்படுத்தி மிச்ச எல்லா ஸ்லோகத்திலையும் நிரூபணம் பண்ண போறோம் எப்படி மனசு வந்து சம்சார காரணமா இருக்கா அப்படின்னா என்ன எப்படி நமக்கு தெரியறது அப்படின்னா மனசு எப்பெல்லாம் ஆக்டிவா இருக்கிறதோ நமக்கு இங்க சம்சார துக்க துயரம் நன்னா தெரியறது மனசு எப்பெல்லாம் இன்ஆக்டிவா இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் டீப் ஸ்லீப்ல அந்த டீப் ஸ்லீப்ல எப்படி இருக்கு பாட நிம்மதியா தூங்கினேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அததான் இங்க தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம் விஜ்ரும்பதே அஸ்மின் சகலம் விஜ்ரும்பதே சகலம் அப்படின்னா எல்லா விதமான சம்சாரம் எப்படி மனசுல மனோமயத்துல சம்சாரம் ஏற்படுறது அப்படின்னா காம குரோத லோப மோக மத மாத்சரியம் ராகம் துவேஷம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இத்தனை நேரம் பார்த்தோமே இது எல்லா ரூபமா மனசுல வந்து எல்லா விதமான பிரச்சனை அதனால ஏற்படுறது மனசு இருந்தா சம்சாரம் இருக்கு மனசு அடங்கித்துன்னா சம்சாரமும் அடங்கின மாதிரி ஆயிடுறது அதனால மனோஹோ மனசா பவ பந்த ஹேது எல்லா விதமான சம்சாரத்துக்கு என்ன மனசுதான் காரணம் அதை எப்படி நிரூபணம் பண்ண போறாருங்கிறது நம்ம அடுத்த கிளாஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம்